செம்மொழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஐசன். பூலோகம் ஒரு பார்வையில் இன்றைக்கி ஒரு மர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமது தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசியாக பார்க்கப்படுற ஒரு கொடைக்கானலில் இருக்க ஒரு பகுதியை பற்றியும் அதோட மர்மங்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு எழில் கொஞ்சம் பகுதியாக பார்க்கப்படுறது மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இந்த பகுதியில் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கதா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மையா? இந்த மர்ம நிறைஞ்ச காட்டுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது? இந்த மர்ம நிறைஞ்ச காட்டுக்கு பெயர் மதிகட்டான் சோலை. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அறிவை இழந்தவன்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பெயருக்கு தகுந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே போகிற யாராக இருந்தாலும் தன்னோட மதிநிலையை மறந்து அங்கேயே காணாமல் போகிறதாகவும் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் இதுக்கு கிறுக்கு காடுன்னு இன்னொரு பெயராலையும் அழைக்கிறாங்க. 1897 திருவிதாங்கூர் ஆட்சி காலத்தில் இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. பிறகு 2003 நவம்பர் மாதத்தில் இந்த காட்டை சுற்றுச்சூழல் மற்றும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இப்படின்னு பல அம்சங்கள் நிறைஞ்சிருந்ததுனால இந்த காட்டை நிறையா பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே புது புது அம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மர்மம் நிறைஞ்ச காடு 12.82 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இந்த காடு இருக்குது. இப்படி இந்த காட்டுக்குள்ளே போன யாருமே திரும்பி வந்ததாக சரித்திரமே கிடையாதுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்பட்டு இருந்தாலும் இவனே வெளியில் வரும்பொழுது இவனுடைய மனநிலையை மாற்றுவது பல நாட்கள் கூட ஆகும்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி ஒரு மாற்றம்னு பார்த்தா, இந்த காட்டுக்குள்ளே ஒரு அரிய வகையான ஒரு பூக்கள் ஒன்று பூக்குமா. இந்த பூக்கள் காய்ந்து உதிர்ந்து இதிலிருந்து ஒரு வகையான வாசனை வெளியில் வரும்பொழுது மனிதனையே கிறுக்கு பிடிக்க வைக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு பூக்கள் இங்கு பூப்பது இல்லை என்று தாவரவியல் விஞ்ஞானிகள் தனது உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் மர்மம்? சொக்குத்தூள் ஒன்றை தயாரிப்பது மற்றும் அதன் முக்கிய குறிப்புகளை பற்றியும் மதிகட்டான் சோலை பற்றியும் குறிப்பிட்டு இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மூளையை மயக்க தயாரிக்க திகைப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலிகை தயாரிப்பில் திகைப்பூண்டுக்கு மிக முக்கிய பங்கு உண்டாம். இந்த திகைப்பூண்டை யாராவது தெரியாமல் மிதிக்கும்போது வர வாசனை தான் அந்த மனிதனை மதிமயக்க செய்கிறதா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலைகளின் இளவரசியோடைய பல மர்மங்கள் எல்லாமே. நமது முன்னோர்கள் உண்மையிலேயே சொன்ன கருத்துக்கள் என்னவாக இருக்கும்னா, அந்த சுற்றுச்சூழலில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மூலிகைகளும் தாவரங்களும் விலங்குகளும் பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் இது எல்லாமே மனிதன்கிட்ட இருந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காகவே வழிவகத்தை ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த மதிகட்டான் சோலைக்கான எல்லா மர்மங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய செம்மொழி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.